السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام صدق الله مولانا العظيم கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, சிறப்பிற்குரிய உலமா பெருமக்களே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, நல்ல கோடை காலம், வெப்பம் அதிகமாக இருக்கிறது. நல்ல திறந்த வெளி உண்டான பள்ளிவாசல்களில் அமர்ந்தால் கூட காற்றாடிகள் ஓடினாலும் வியர்வைகள் அது வேர்த்து வேர்த்து சட்டைகள் பனியன்கள் எல்லாம் நனைந்து விடுகின்றன. நம்முடைய இளவர்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த கோடை காலத்துடைய வெப்பத்திலே வெயிலில் நடந்து வந்து பள்ளிக்கூடங்களில் கல்வி கற்றால் அவர்களுக்கு கேடு உண்டாகும் என்பதன் காரணமாக எல்லா அரசாங்கங்களும் கோடை காலத்தில் பள்ளி விடுமுறைகள் விடுகின்றன. இத்தனைக்கும் பள்ளிக்கூடங்களில் சகல வசதிகளும் உள்ளது, காற்றாடிகள் உள்ளது, காற்றோட்டமான ஜன்னல்கள் உள்ளன. இருந்தாலும் வீட்டிலிருந்து புறப்பட்டு வெளியே வரும்போது வெயில் தாக்கக்கூடாது என்பதற்காக. ஆனால் நிலைமைகள் என்ன? நம்முடைய பிள்ளைகள் இந்த கோடை காலத்திலே அந்த விடுமுறையை பயன்படுத்தி திறந்தவெளி மைதானத்திலே வெயில் சூடாக இறங்கிக் கொண்டிருக்கும்போது எத்தனை விதமான விளையாட்டுகள் இருக்கின்றனவோ அத்தனை விளையாட்டுகளிலும் ஈடுபட்டு உடலை கெடுத்துக் கொள்கின்றனர். பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறது. எந்த பெற்றோர்களும் இதில் கவனம் செலுத்துவதில்லை. எப்படியோ வீட்டில் இருந்து அடம் பிடிக்காமல் வெளியே சென்று எங்கேயாவது விளையாடுகிறான், துள்ளுகிறான், குதிக்கிறான். நேரங்கள் போய் ஏதோ இரவு நேரத்தில் வந்தால் போதும் என்ற
மனநிலைக்கு பெற்றோர்கள் ஆளாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருக்கிறோமா? என்ன செய்திருக்கிறோம்? நம் மீது கடமை இல்லையா? நாம் தொழுதால் போதுமா? நாம் நோன்பு நோற்றால் போதுமா? நாம் ஹஜ்ஜு செய்தால் போதுமா? தீனுடைய விஷயங்களை நாம் அறிந்திருக்கிறோமே, அது போதுமா? நம்முடைய சந்ததி எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறான்? பள்ளிக்கூடங்கள் நடக்கும் காலத்திலே பள்ளிக்கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் என்று பள்ளிக்கூடத்தில் அனுப்பி கொண்டிருந்தோம். காலை மாலை மக்தபுகள் மதரசாக்களுக்கு அனுப்புவதில்லை. சரி, இந்த காலம் விடுமுறை காலமாயிற்று. இரவிலும் விடுமுறை, பகலிலும் விடுமுறை, எப்போதும் விடுமுறை. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நாம் பெற்ற பிள்ளைகளை தீனியாத் வகுப்புகளுக்கு அனுப்பி அல்லது உலமாக்களை ஆலிம்களை ஏற்பாடு செய்து இந்த ஒரு மாத காலம் ஒன்றரை மாத காலம் நான் பெற்ற பிள்ளையை உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன். ஹசரத், எப்படியாவது நீங்கள் என்னுடைய பிள்ளையை, மகனை, மகளை மார்க்கம் தெரிந்த பிள்ளையாக ஆக்கிவிடுங்கள் என்று சொல்ல வேண்டிய நிலை இருக்க, தலைகீழாக உலமாக்கள் அவர்களாக முன்வந்து அல்லது ஊருடைய முக்கியஸ்தர்கள் அவர்களாக முன்வந்து இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்தாலும் கூட அதை பயன்படுத்திக் கொள்வதற்குண்டான வாய்ப்பை நழுவ விட்டு விடுகிறார்கள். என்னுடைய மகனுக்கு லீவு, மகளுக்கு லீவு, எனவே இந்த விடுமுறையிலே அங்கே போய் சுற்றி வருவோம், இங்கே போய் சுற்றி வருவோம், சொந்தக்காரர்கள் வீட்டுக்கெல்லாம் சென்று வருவோம். இந்த சிந்தனைகள் தான் சுற்றுலா செல்ல வேண்டும் என்ற சிந்தனைகள் தான் மிகைத்து சாதா காலங்களில் வரக்கூடிய மக்த மதரசா மாணவர்கள் கூட விடுமுறை காலங்களில் நாங்களெல்லாம் குடும்பத்தோடு சுற்றுலாவுக்கு சென்றிருந்தோம் என்று மக்தபுக்கும் வருவதில்லை, மதரசாவுக்கும் வருவதில்லை, தீனியாத்துடைய பயிற்சிகள் பெறுகின்ற அந்த நிகழ்வுகளுக்கும் வருவதில்லை. அன்பானவர்களே, இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், தீன் மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹுவால் அருளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம். ஆம், மனிதர்களை படைத்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக மனிதர்களிலேயே தூதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மார்க்கமாக இஸ்லாத்தை அல்லாஹ் இறக்கி அருளினான். அந்த இஸ்லாம் வெறுமனே வணக்க வழிபாடுகளை கொண்ட இஸ்லாம் அல்ல. இப்படி தொழ வேண்டும், இப்படி நோன்பு நோற்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், உங்கள் கடமை முடிந்துவிட்டது, அதற்கு பின்பு உங்கள் விருப்பத்தின் பிரகாரம் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல. எப்படி வாழ வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி உண்ண வேண்டும், எதை உண்ண வேண்டும், எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்கக்கூடாது, கணவர்களாக இருந்தால் மனைவியின் மீது கடமை என்ன, மனைவியாக இருந்தால் கணவனின் மீது கடமை என்ன, பெற்றோர்களுக்கு கடமை என்ன, குழந்தைகளுக்கு கடமை என்ன, உறவினர்களுக்கு கடமை என்ன, உற்றார்களுக்கு கடமை என்ன, அக்கம் பக்கத்து வீட்டார்களுக்கு கடமை என்ன, அருகில் இருப்பவர்களுக்கு கடமை என்ன, எல்லாம் சொல்லி தந்து இப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் இஸ்லாத்தை மார்க்கமாக அங்கீகரித்திருக்கிறான். அன்பானவர்களே, இஸ்லாத்திலே பிறந்த நாம், இஸ்லாத்தினுடைய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம்,
இஸ்லாத்தை பற்றி அறிந்திருக்கிறோமா? இஸ்லாத்தை பற்றி தெரிந்திருக்கிறோமா? நாம் தெரிந்த இஸ்லாத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா என்றால் விடைகள் ஆம் என்றும் சொல்ல முடியாது, இல்லைகள் என்றும் சொல்ல முடியாது, அரை குறையாகத்தான். அன்பானவர்களே, அகீதாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், அவனை அல்லாஹுடைய ஆற்றல்கள் என்ன, அல்லாஹுடைய பண்புகள் என்ன, அல்லாஹுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான தொடர்புகள் என்ன என்பன போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏறக்குறைய நமக்கும் தெரிவதில்லை, நாம் பெற்ற பிள்ளைகளுக்கும் தெரிவதில்லை. யா உனையலா துஸ்ரிக்கு பில்லா இன்ன ஷிர்கல உம்முன் அலீம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுவான், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தான் பெற்ற மகனுக்கு உபதேசம் செய்வதை கூறி, பெற்றோர்களே இதை போன்று நீங்களும் உபதேசம் செய்யுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கூறுகிறான். முதல் உபதேசம் அல்லாஹுவை பற்றித்தான் சொல்லித்தர வேண்டும். தொழுகை இரண்டாவது, நோன்பு அடுத்து, ஜகாத்து பின்பு, ஹஜ்ஜு பின்பு. ஆனால் பிறந்து வளரும் போது கருத்துகள் தெரியும் போது அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் அல்லாஹ். அல்லாஹ் யார்? நம்மை அல்லாஹ் படைத்தான். நாம் வாழ்கின்ற உலகத்தை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும். அல்லாஹுக்கு நிகராக யாரும் இல்லை. அல்லாஹுக்கு இணை இல்லை. அல்லாஹுக்கு மனைவி இல்லை. அல்லாஹுக்கு மக்கள் இல்லை. அல்லாஹிடம் தவிர வேறு எதையும் யாரிடமும் கேட்கக்கூடாது. நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுபவன் அல்லாஹ். நாம் வணங்க வேண்டிய அல்லாஹ் என்ற முறையில் உபதேசங்கள் அந்தந்த நேரங்களில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். உலகிலே எந்த பொருள்கள் எல்லாம் வணங்கப்படுகின்றனவோ அந்த பொருள்களை எல்லாம் சுட்டி காண்பித்து இவர்களெல்லாம் இதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், இவைகளை வணங்கக்கூடாது, இவைகளை வணங்கினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த கற்களும் மண்களும் மரங்களும் புழுதிகளும் மிருகங்களும் ஆக முடியாது என்பன போன்ற விஷயங்களை ஒரே நேரத்தில் அல்ல, அந்தந்த நேரங்களில் அந்தந்த காலங்களில் பார்க்கும்போது நிகழும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, லா துஸ்ரிக்கு பில்லா, லா துஸ்ரிக்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைக்காதே, லா துஸ்ரிக்கு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைக்காதே. அல்லாஹுடைய ஆற்றலுக்கு சமமாக அல்லாஹுவால் படைக்கப்பட்ட எந்த பொருளையும் அல்லாஹுக்கு ஆக்கிவிடாதே. அல்லாஹுடைய வணக்கத்திற்கு நிகராக எந்த பொருளையும் எந்த படைப்பையும் ஆக்கிவிடாதே. ஒரே அல்லாஹ், அவன்தான் வணங்கப்பட வேண்டும். அவனை தவிர வேறு யாரும் வேறு எதுவும் வணங்கப்படக்கூடாது. சூரியனை வணங்குகின்ற ஒரு கூட்டம், சூரியனை அல்லாஹ் படைத்தான், நமக்கா படைத்தான், நமக்கு பயன் தருவதற்காக படைத்தான், சூரியனை வணங்காதே. மற்றவர்களெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறார்கள், சூரியனை படைத்த அல்லாஹுவை வணங்கு என்று சொல்ல வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் அகீதா சம்பந்தமான முஹம்மது ரசூலுல்லா அவர்களுடைய அந்தஸ்து என்ன, வானவர்கள் யார், மறு உலகத்துடைய நிலை என்ன, நாம் வாழ்கின்ற இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல, நாம் மரணமடைந்து விட்டால் அதற்கு பின்னால் அப்படியே செத்து மடிந்து மக்காக மண்ணாக புழுதியாக சாம்பலாக ஆகி இல்லாமல் ஆகிவிட மாட்டோம். நம்மை படைத்த அல்லாஹ் திரும்பவும் நம்மை எழுப்புவான். எப்படி உலகத்திலே நீ வாழ்ந்தாய், என்னுடைய கட்டளைக்கு கீழ் பணிந்து வாழ்ந்தாயா, மாறு செய்து வாழ்ந்தாயா என்றெல்லாம் விசாரணை செய்வான். அந்த விசாரணைக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாகிய நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் இவ்வளவு பெரிய இல்ம் ஆற்றல் நமக்கு இல்லை என்றால் உலமாக்களாகிய ஆலிம்களிடத்திலே மக்தபுகளுக்கு அனுப்பி அவர்களுடைய அகீதாவை ஒழுங்குபடுத்த வேண்டும். நிலைமைகள் என்ன,
முஸ்லிம்களின் நிலைமைகள் என்ன? யாரை வணங்குகிறோம்? அல்லாஹ்வை வணங்குகிறோம். அவர்கள் யாரை வணங்குகிறார்கள்? அந்த கடவுளை வணங்குகிறார்கள். இவர்கள் யாரை வணங்குகிறார்கள்? இந்த கடவுளை வணங்குகின்றார்கள். அந்த மதத்தவர்கள் கிறித்துவர்களா? இயேசுவை வணங்குகின்றார்கள், சிலுவை வணங்குகின்றார்கள். இந்துக்களா? உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் கடவுளாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அதை போன்று நம்முடைய கடவுள் அல்லாஹ், அவர்களுடைய கடவுள் அவர்கள், அவர்களுடைய கடவுள் அவர்கள், நம்முடைய கடவுள் அல்லாஹ் என்ற ஒரு நிலைதான் பெரும்பாலான முஸ்லிம்களிடம் இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், அதுவும் தொலைக்காட்சிகள் ஊடகங்கள் நிறைந்த காலத்திலே இந்து மதங்களுடைய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் நம்முடைய வீட்டுடைய முற்றவெளியில் வந்து அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் அதெல்லாம் வேடிக்கை பார்த்து ஒரு விதமான நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது. கஷ்டப்படுகிறோமே, சிரமப்படுகிறோமே, நம்முடைய சிரமங்கள் நீங்குவதற்கு அவர்கள் அந்த கடவுளை அந்த சாமியிடத்தில் அந்த கோயிலிடத்தில் அங்கே சென்று அவர்கள் வேண்டுதல் இட்டார்களே, அதை போன்று நாமும் இடுவோமே, அந்த சாமியை வேண்டிக் கொள்வோமே என்ற நிலை ஏற்பட்டு கடைசியில் கோயிலுக்கே சென்று அவர்கள் அந்த பூஜையில் கலந்து கொண்டு காணிக்கைகள் கொடுத்து, அன்பானவர்களே, இஸ்லாத்தை பற்றிய அறிவு ஞானம் இல்லாததன் காரணமாக இஸ்லாம் ஒரு மார்க்கம், கிறித்துவம் ஒரு மார்க்கம், யூதம் ஒரு மார்க்கம், இந்து ஒரு மார்க்கம், புத்தம் ஒரு மார்க்கம், இப்படியா நினைத்ததின் காரணமாக ஏற்பட்ட விளைவு என்ன? நமக்கு கடவுள் இருப்பதை போல அவர்களுக்கு கடவுள்கள் இருக்கின்றார்கள். அந்த கடவுளிடத்தில் நாம் கேட்டு பார்ப்போம் என்று அவர்கள் சொல்லி சிறுக்கு வைத்து விடுகின்றார்கள், இணை வைத்து விடுகின்றார்கள். ஈமான் பறி போய் விடுகிறது. காரணம் என்ன? பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் இளஞ்சிறார்களாக இருக்கும்போது அல்லது அவர்கள் இளமை பருவத்தில் இருக்கும்போது, வாலிபர்களாக இருக்கும்போது, அல்லாஹுவை பற்றிய ஞானத்தை, களிமாவுடைய விளக்கத்தை சொல்லிக் கொடுக்காததன் காரணமாக 10வது 11வது கடவுளாக ஈடு இணையற்ற நிகரற்ற உலகத்தை படைத்து வளர்க்குகின்ற போஷிக்கின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஆகிவிட்டான். சமீபத்திலே நீங்கள் பார்த்திருக்கலாம், தெலுங்கு ஆண்டு பிறப்பு. அந்த தெலுங்கு ஆண்டு பிறப்பிலே இந்துக்கள் எல்லாம் கோயிலுக்கு செல்கின்றார்கள். முகநூலிலே இந்த செய்தி வந்தது. தொலைக்காட்சி பெட்டியிலிருந்து அதை படம் எடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அதில் நன்றாக புர்கா போட்டு, அதுவும் சாதாரண புர்கா அல்ல, முகத்தை மூடி கண்கள் மட்டும் தெரிகின்ற முறையில் புர்கா போட்டு 2-3 பெண்கள் அந்த கோயிலுடைய வாசலில் இருக்கின்ற தேங்காய் கடையில் தேங்காய் மற்ற சாமான்களை எல்லாம் பையில் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் அதில் படத்தில் இருக்கிறது. ஆண்களும் அதுவும் ஏனோ தானோ என்ற ஆண்கள் அல்ல, கையிலே உடுத்திருக்கிறார், அவர் நீண்ட சட்டை போட்டிருக்கிறார், தலையில் தொப்பி போட்டிருக்கிறார். அந்த ஆணும் கூட அந்த கோயிலுடைய வரிசையில் இந்துக்களுடன் இணைந்து நின்று அந்த பூஜைக்கு சென்று பூஜை செய்வதை, கோயிலின் சாமிகளை வணங்குவதற்கு செல்கின்றார்கள். சமீபத்திலே 1 வாரத்துக்கு இடையில் உண்டான இந்த செய்தி. காரணம், அவர்களுக்கு அல்லாஹ் யார், அல்லாஹுக்கு இணை இருக்கிறதா என்ற அந்த பாகுபாடு தெரியாமல், நாம் வணங்குகின்ற கடவுள், அவர்கள் வணங்குகின்ற கடவுள், ஏதாவது ஒரு கடவுள், யார்கிட்டயாவது எந்த கடவுளிடமாவது கேட்போம், எந்த கடவுளாவது கொடுத்து தொலையட்டும் என்று அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இன்ன தீன இன்னல்லாஹில் இஸ்லாம், மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும்தான், அதுதான் உண்மையானது, மற்ற எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, அவைகளெல்லாம் நரகத்திற்குத்தான் இட்டுச் செல்லும், இவைகள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியது என்ற அந்த சாதாரணமான ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லாததின் காரணமாக. இதில் பெரிய கூத்து என்னவென்றால், இந்த முகநூலிலே இந்த போட்டோவை இந்த செய்தியை அனுப்பிவிட்டு அதிலே ஒரு TNTJ காரின் அழுகிறார், ஹசரத்துமார்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் ஒழுங்காக இருந்தால் இந்த நிலைகள் எல்லாம் சரியாக இந்த நிலைகள் ஏற்படுமா என்று. அன்பானவர்களே,
உலகத்தில் எங்கே தப்பு நடந்தாலும், திருட்டு நடந்தால் ஹதரத்துகள் என்ன செய்கிறார்கள், விபச்சாரம் நடந்தால் ஹதரத்துகள் என்ன செய்கிறார்கள், ஒரே குறை காணும். நாம் கேட்கிறோம், நீ 1980 திருத்தம் செய்கிறாய், சீர்திருத்தம் செய்கின்றாய், தவ்ஹீத் பிரச்சாரம் செய்கின்றாய், ஏறக்குறைய 35 ஆகிவிட்டது, நீ எங்கே போய் தூங்கிக் கொண்டிருக்கிறாயா? நாங்கள் தூங்கிக் கொண்டிருப்பதாக இருக்கட்டும், நீ இதிலேயே ஈடுபட்டிருக்கின்ற, உனக்கு தெரியவில்லையா? இப்படியா குறை காணுவது? உலகிலே தப்பு நடைபெறுகிறதே என்று கவலைப்படுவதை விட்டுவிட்டு இதற்கு காரணம் யார் தெரியுமா? ஹஜ்ரத்துமார்கள். இதே வாக்கியம் தான் இருக்கிறது. ஹஜ்ரத்துமார்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சொல்ல வேண்டியதை சொல்கிறார்கள், சொல்ல வேண்டிய சந்தர்ப்பங்களில் சொல்கின்றார்கள். ஆனால் உலகத்தில் எங்கு தப்பு நடந்தாலும் அதற்கு ஆளுமைகள் தான் காரணமா? மார்க்கம் அப்படியா சொல்கிறது? யார் யாருக்கு எந்தெந்த அளவுக்கு மார்க்கம் தெரியுமோ அந்தந்த அளவுக்கு மார்க்கத்தை அவர்கள் அவர்கள் சொல்ல வேண்டும். குந்தும் ஹைர உம்மத் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ் தாமுரூன பில் மாரூஃப் வதன்ஹவுன அனில் முன்கர். எல்லாத்தையும் பார்த்து சொல்றான், குந்தும் ஹைர உம்மத், உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் சொல்ல வேண்டும், எனக்கு தெரிந்ததை நான் சொல்ல வேண்டும், தெரியாததை தெரிந்தவர்களிடம் சொல்லி இதை பற்றி பேசுங்கள் என்று சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, குறை காணாதீர்கள், தயவுசெய்து கேவலப்படுத்தாதீர்கள் யாரையும். மார்க்கம் நிலைத்திருப்பது மார்க்கத்தை தெரிந்த ஆலிம்களை கொண்டுதான். ஆலிம்களை குறை கூறி கேவலப்படுத்தி முஸ்லிம்களை உள்ளத்தில் இருந்து ஆலிம்களை ஆற்றிவிட்டால் கடைசியில் இஸ்லாமே இல்லாமல் ஆகிவிடும். அன்பானவர்களே, எனவே பெற்றோர்களாகிய நாம் கவலையுடன் நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்தை தெரிந்தவர்களாக ஆக்க வேண்டும், மார்க்கத்துடைய கல்வியை கற்றவர்களாக ஆக வேண்டும். அதைவிட இன்னொரு விஷயம், ஒரு முஸ்லிம் மாத இதழிலே வந்தது, முக்கியமான விஷயம், அதை படிக்கிறேன், கேளுங்கள். 13 நான் குடலிறக்க நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன் 13 நான் குடலிறக்க நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன் வசிப்பதற்கு எனக்கு வீடு இல்லை, அது மட்டுமல்லாமல் தலை வெடித்து விடுவது போலவும் கண்ணில் ஒரு இருட்டு பரவுவது போல தோன்றும், கடவுளின் நாமம் மகிமை பெற வசனோல் சவத்தில் சாட்சி செய்வேன் என்கிற உறுதியான மனநிலையோடு ஜபித்த போது என்னுடைய நோய்களிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலை கிடைத்தது. சொந்தமாக ஒரு வீடு தந்து கடவுள் என்னை காத்தார், மட்டுமல்லாமல் ஒரு சிறிய வேலையும் எனக்கு கிடைத்தது. நன்றியாக 150 வசனோல் சவம் புத்தகம் மற்றவர்களுக்கு கொடுப்பதாக வாக்களித்தேன். எனக்கு கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நசீமா கீராவு, ஒரு முஸ்லிம் பெண், கிறித்தவர்களுடைய அந்த ஜப கூட்டத்திலே கலந்து கொண்டு அவர்களுடைய பயானிலே மயங்கி இயேசுநாதரிடத்திலே வேண்டுகோளிட்டு அந்த தேவை நிறைவேறியதாம், நன்றி என்று இந்த செய்திகளை பத்திரிகைகளில் கொடுத்திருக்கிறார். கிறித்துவர்கள் அந்த காலத்திலெல்லாம் இந்துக்களில் உண்டான ஏழைகளை, வறுமையில் இருப்பவர்களை பிடித்து காசுகளையும் பணங்களையும் கொடுத்து இப்படியெல்லாம் சொல்ல வைத்து மதம் மாற்றினார்கள். ஆனால் இன்று முற்றி போய் முஸ்லிம்களாகிய முஸ்லிம்களில் உண்டான வறுமையில் இருப்பவர்களையும் ஏழைகளையும் பிடித்து அவர்களை மூளை செலவை செய்து இஸ்லாத்தை விட்டும் அப்பாற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன? பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தீனை கொடுக்காததன் காரணமாக. எனவே நாம் இந்த நல்ல நேரத்தில் கவலைப்படுங்கள், பெற்றோர்களாகிய நாம் எப்படி பள்ளிக்கூடத்துடைய கல்விக்காக முழு மூச்சாக அதிகாலை நேரத்திலிருந்து மகன் மகள் பள்ளிக்கூடத்திற்கு வந்த பின்பும் கூட நாளைக்கு உண்டான பள்ளிக்கூடத்துடைய வீட்டு பாடம் வரை பக்கத்திலிருந்து அருகிலிருந்து மகன் விளையாடிக் கொண்டிருந்தாலும் உட்கார வைத்து வேலைகளை செய்து விட்டு செய்ய வைத்து ஒழுங்காக அனுப்புகின்றோம்.
ஆனால் காரணம் என்ன? கை மேல் காசு தருகிறது, பட்டம் தருகிறது, வேலை தருகிறது. ஆனால் நம்முடைய இந்த மகன் நரகத்திற்கு கொல்லையாக போகிறானே, நரகத்திற்கு உண்டான விறகாக போகின்றானே, அந்த நரக விறகிலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டுமே என்ற அந்த கவலை பெற்றோர்களாகிய பல பேருக்கு வருவதில்லை. உலகமே உலகம், பல் தூசிரூனல் ஹயாத துன்யா, உலகத்தினுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர்கள். உலகம்தான் உங்களுக்கு முக்கியமானதாக தருகிறது என்று. அன்பானவர்களே, இது மட்டுமல்ல, தீனை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, மார்க்கத்தை பற்றி விளக்கங்கள் இல்லாததன் காரணமாக நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கும் போது இன்னொரு ஞாபகம் வருகிறது. அன்பானவர்களே, தலாக், எத்தனையோ கணவர்கள் தங்களுடைய மனைவியை மூன்று தலாக்கு விட்டுவிட்டு திரும்பவும் ராசியாக ஆகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மனைவி என்று தலாக்கு விடுவதற்கு முன்பு உங்களுடைய மனைவி எப்போது நீங்கள் தலாக்கு விட்டு விட்டீர்களோ, உலகமே தீர்ப்பு செய்தாலும் சரி, இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு செய்தாலும் சரி, நீங்கள் வாழத்தான் வேண்டும் என்று நிச்சயமாக உங்களுடைய மனைவியாக அவள் ஆகவே முடியாது, இதுதான் சட்டம். ஆனால் அவசரப்பட்டு தலாக்கு விட்டு விடுவது, ஆத்திரப்பட்டு தலாக்கு விட்டு விடுவது, கோபத்திலே தலாக்கு விட்டு விடுவது, நிதானத்திலே நிதானம் அன்றி தலாக்கு விட்டு விடுவது, தலாக்கு விடுவதற்கு சட்டங்கள் என்ன என்று கேட்பதில்லை. கணவனும் மனைவியும் திருமணம் செய்து கொண்டு எதை எதையோ கேட்கிறான். பிரச்சனைகள் வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அங்கே அங்கே இருக்கின்ற உஸ்தாதுகள் ஆலிம்களிடத்தில் கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த முறையை கையாளுவதில்லை. இஸ்லாம் மூன்று தலாக்கையும் ஒரே தடவை பயன்படுத்துவதை வன்மையாக கடுமையாக கண்டிக்கிறது. தேவையானால் ஒரு தலாக்கை விட்டுவிடு, அதுவே போதும். மூன்று மாதம் கழிந்து விட்டால் அந்த ஒரு தலாக்கை கொண்டே அந்த பெண் வேறு, நீ வேறு என்றாகிவிடுவாய். ஒரு கால் உனக்கு திரும்பவும் வாழ வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டால், அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டால் திரும்பவும் வாழலாம் என்றெல்லாம் சட்டம் இருக்கும் போது மூன்று தலாக்கையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்திவிட்டு ஊர் ஜமாத்து சொல்கிறது, சொந்தக்காரங்க சொல்றாங்க, பஞ்சாயத்து சொல்லுது அப்படின்னு சொல்லி வாழ்றதற்கே பெரிய தப்பு. சமீபத்திலே ஒரு நபர் கொஞ்ச நாளைக்கு முன்பு நம்மிடம் வழக்கு வந்தது. அவர் பல தடவை திருப்பி அனுப்பினோம், கடைசி கட்டமாக முடியவே முடியாது என்று சொன்னார். சரி பரவாயில்லை, தலாக்கு விட்டு விட்டேன் என்று கடிதம் எழுதி போடு என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் தலாக்கு விட்டு விட்டேன் என்று கடிதம் எழுதி போட்டவுடன் பெண் வீட்டுக்காரங்க வந்தாங்க, பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. கடைசியில் அந்த மாப்பிள்ளையை கூப்பிட்டு, நீ ஒரு தலாக்கு விட்டுருக்க, தாராளமாக இப்போது திரும்பவும் வாழலாம். எனவே ஒரு 10-15 நாள்லேயே திரும்பவும் வாழ்ந்தான். அன்பானவர்களே, சொன்னதின் காரணமாக, வற்புறுத்தி சொன்னதின் காரணமாக உபதேசத்திற்கு பின்னால் அந்த கணவன் வாழ்ந்தான். ஆனால் ஒரு 6 மாதம் இருக்கும் அல்லது 8 மாதம் இருக்கும், திரும்பவும் சண்டை பிரச்சினை, என்னுடைய மனைவி எனக்கு கீழ்ப்பணி நடப்பதில்லை, குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறாள் என்று அவன் திரும்பவும் 2 தலாக்கை விட்டுவிட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே 3 தலாக்கில் 1 தலாக்கு செல்லுபடியாக ஆகிவிட்டது, மீதி 2 கையில் இருந்தது. நம்மிடத்தில் வராமலேயே 2 தலாக்கையும் ஒன்றாக பயன்படுத்தி விட்டான். பிரச்சனை போனது ஜமாத்துக்கு. அந்த ஜமாத்துக்காரர்கள், அதெல்லாம் பரவாயில்லை, நம்முடைய ஊரிலே அதெல்லாம் பரவாயில்லை, நீ சேர்ந்து வாழு, அது பிரச்சனை இல்லைன்னு சொன்ன உடனே, இந்த பாருங்க ஹதரத் அவன் சொல்லியிருக்கிறான், ஹதரத் சொல்லியிருக்கிறாங்க 3 தலாக்கை விட்டுட்டா திரும்ப வாழக்கூடாதுன்னு சொல்லி நான் 3 தலாக்கை விட்டேன். பஞ்சாயத்துக்காரன் கேட்டிருக்காங்க அந்த பெண்ணிடத்தில், என்னம்மா அவர் சொல்றாரு 3 தலாக்கு விட்டாரா? அந்த பெண் சொன்னது, எனக்கு காதல உழுவுலங்க அவர் சொன்னதெல்லாம் சொல்லி. ஆகவே அந்த பெண்ணுக்கு காதல உழுவலையாம், எனவே உனக்கு தலாக்கு நிகழல அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து அவன் உடனே செஞ்சிட்டான். இதோ பாருங்க, எல்லாத்துக்கும் முன்னால தலாக்கு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி பகிரங்கமா சொல்லியிருக்கிறான்.
அதே பஞ்சாயத்திலே அதே ஜமாத்திலே இருந்தாலும் கூட அவர்கள் திரும்பவும் மூணு தலாக் விட்டதுக்கு பின்னாலையும் நீ வாழ்ந்துத்தான் ஆகணும் வாழ்ந்துத்தான் ஆகணும்னு சொன்ன உடனே அவன் வாழ மாட்டேன்னு சொன்னதுக்கு பின்னால பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. ஆனா மகளிருக்கு போயிட்டாங்க பெண் வீட்டுக்காரங்க. அந்த மகளிருக்கு போனதுக்கு பின்னாலே பொதுவாக அவங்களுக்கு முஸ்லிம்களே இப்படி இருக்கும்போது காதல் என்ன சொல்வார்கள், பரவாயில்லப்பா சேர்ந்து வாழும் சொல்லி உபதேசம் செஞ்ச பின்னாலே அந்த ஜமாத்துக்காரங்க ஒன்னா சேர்ந்து வாழும்னு வச்சு வாழ வச்சிருக்கிறான். இப்போ இதை என்ன சொல்வது, தீனுடைய இந்த கோட்டையில தீனுடைய இந்த ஊரில் மூணு தலாக்கு விட்ட அந்த நபரை திரும்பவும் வாழ வச்சிருக்கிறாங்க இந்த ரெண்டு மூணு நாள்னு சொன்னால் வேற எந்த ஊருடைய பஞ்சாயத்தை நாம் குறை சொல்வது. நிறைய மசாலா வரும், நிறைய ஃபத்வா வரும், எங்கள் ஊர் முத்தவள்ளி எங்களை வாழ சொல்கிறாரு, எங்களை வாழ சொல்கிறாரு, வற்புறுத்துறாரு, நான் வேற நிக்காவுக்கு நான் வந்து ஓலை தரமாட்டேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி வாழ வச்சுருப்பாங்க. நான் கடைசியில் நாம் ஒரு வார்த்தை எழுதிருந்தோம், முத்தலாக் கூட்டது உண்மைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் முத்தலாக் விட்ட எந்த கணவரையும் எந்த முத்தவள்ளியும் நிர்பந்தமாக வாழ சொல்லக்கூடாது. அப்படி நிர்பந்தமாக வாழ சொல்லி அவர்கள் வாழ்ந்தால் அந்த கணவனும் மனைவியும் விபச்சாரம் செய்கிறார்கள் என்பதுதான் பொருள். அந்த விபச்சாரம் செய்ய வைத்த குற்றம் முத்தவள்ளியை சாரும் நாட்டாண்மை சாரும். இவைகளெல்லாம் இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம் சொல்லலாம். இன்னும் ரெண்டு நிகழ்வு நம்முடைய ஊரிலேயே இருக்குது, இருந்தாலும் ஒரு கவலைக்காகத்தான் சொல்கிறேன். எனவே மூணு தலாக் விடுவது அநியாயம்தான். அநியாயம் என்பதற்காக வேண்டுமானால் நீங்கள் தண்டனை கொடுங்கள், அபராதம் கொடுங்கள், ஏதாவது செய்யுங்க. ஆனால் ஹராமான வேலையை செய்ய வச்சு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்கள் என்ற அந்த நிலையை மட்டும் முத்தவல்லிகளே, நாட்டாண்மைகளே, முக்கியஸ்தர்களே, தயவுசெய்து செய்யாதீர்கள். இந்த ஊருக்கு மட்டுமல்ல எல்லா ஊருடைய முக்கியஸ்தர்களுக்கும் இதுதான் சட்டம். அது இந்தியாவுடைய எந்த நீதிமன்றம் சொன்னாலும் அல்லாஹு ஜல்லஷானு வதஆலா சொல்கிறான், மூன்று தலாக் விட்டு விட்டால் ஃபைன் தல்லகஹா ஃபலா தஹில்லு லஹு மின் பாத், மூணாவது தலாக் விட்டுவிட்டால் அவள் ஹலாலாக ஆக மாட்டாள் அவனுக்கு. எதுவரையில் என்றால் அவன் திருமணம் செய்து கொண்டு இன்னொரு பெண்ணை, அந்த இன்னொரு பெண் அவளுடைய கணவன் மௌத்தாக ஆகி அல்லது அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வந்து தலாக் விட்டுவிட்டால் திரும்பவும் பல இடத்துக்கு வரலாம். அதுவரையில் மூன்று தலாக் விடப்பட்ட பெண்கள் முதல் கணவனிடத்தில் வரவே முடியாது என்று. எனவே என்னுடைய அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தின் பிரகாரம் நடக்கணும், இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளணும், நாமும் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்குண்டான பெரிய சந்தர்ப்பங்கள் இந்த ஒன்றரை மாத காலங்கள் கோடை விடுமுறை. நீங்கள் எப்படியாவது எங்கெல்லாம் தீனுடைய பயிற்சி தீனியாத் பயிற்சி நடைபெறுகிறதோ அதற்கு கொண்டு வந்து சேருங்கள். அப்படி இல்லை என்றால் தனியாக ஒரு ஆலிமை வைத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹுவை பற்றி, ரசூலுல்லாஹுவை பற்றி, ஈமானை பற்றி, மார்க்க சட்டங்களை பற்றி கற்றுக் கொடுங்கள். குறிப்பாக வாலிபர்கள் தீனியாத்துடைய பயிற்சிக்கு வந்து சேரக்கூடிய பிள்ளைகளை பார்த்தால் 7 வயது பிள்ளைகள், 8 வயது பிள்ளைகள், என்னை பொறுத்தவரையில் 10வது வகுப்பு படித்தவர்கள், 12வது வகுப்பு படித்தவர்கள், அவர்கள் விசேஷமாக வந்து நிறைய மசாலாக்களை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறார்கள். விளையாடுவது 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் ஆக்கி கொண்டு தீனுக்காக 2 மணி நேரத்தை 18-20 வயது வாலிபர்களே நீங்கள் கொடுத்து இந்த கோடை விடுமுறையில் தீனை கற்றுக் கொடுங்கள். இன்ஷா அல்லாஹ் 10வது படித்த மாணவர்கள், பிளஸ் 2 படித்த மாணவர்கள் வரும் ரமலானுக்கு பின்னால் உண்டான கல்வி ஆண்டிலே நம்முடைய மதரசாவிலே 7 ஆண்டு மௌலவி கோர்ஸில் நீங்கள் பயின்று நல்ல மௌலவியாக ஆலிமராக ஆகுங்கள். மௌலவிகளும் ஆலிம்களும் இருக்கின்ற இந்த காலத்திலேயே மார்க்கம் பேணப்படவில்லை, கொஞ்ச நாளில் மௌலவிகளும் ஆலிம்களும் இல்லாமல் ஆகிவிட்டால் இஸ்லாம் மிக மோசமான நிலைக்காகிவிடும். அவரவர்களும் தங்கள் தங்களுடைய இஷ்டத்திற்கு தீர்ப்புகள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். எனவே பெற்றோர்களும் கவலைப்பட்டு உலகத்திற்காக ஒரு பிள்ளை, மார்க்கத்திற்காக ஒரு பிள்ளை என்ற முறையில் படிக்க வைத்தால் ஒரு மாணவரை ஓத வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரிசுக்கு எல்லாம் அல்லாஹ்வால் எழுதப்பட்டு விட்டது. படித்தாலும் ரிசுக்கு கிடைக்கும், ஓதினாலும் ரிசுக்கு கிடைக்கும். அவைகளெல்லாம் தக்தீரின் அடிப்படையில். அல்லாஹ்
நம்மை மார்க்கம் தெரிந்தவர்களாக, நம்முடைய பிள்ளைகளை சந்ததிகளை மார்க்கம் கட்டவர்களாக ஆக்கி வைப்பானாக என துவா செய்து என்னுடைய வார்த்தைகளை முடிக்கின்றேன். மழைகள் இல்லாமல் சிரமப்படுகிறோம். ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக மழைகள் பெய்கின்ற வரை தொடர்ந்து போகும்போது வரும்போது நிற்கும்போது அஸ்தாவஃபிருல்லாஹல் அலீம் என்று துவா செய்து கொண்டே இருங்கள். ஒன்று மழை பெய்யும், அல்லது ஊரிலே இருக்கின்ற உஷ்ணம் வெப்பம் குறையும். சொல்லுங்கள், அஸ்தாவஃபிருல்லாஹல் அலீம், 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 அஸ்தாவஃபிருல்லாஹல் லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அஸ்ஸலாமு அலைக்கும்.